அனைவருக்கும் வணக்கம். இன்று இங்கே நம்மிடம் இல்லாவிட்டாலும் தன் மனதையெல்லாம் இங்கே வைத்திருப்பவரும் இந்த நிகழ்விற்கு ஆணி வேராய் திகழ்பவருமான என் அன்பு தம்பி இக்பாலை நினைவு கூறி என் சுற்றுரையை தொடங்குகிறேன். ஒரு ஆண் தன் இணையரை எப்படி வைத்திருக்க வேண்டும் என்று என்னிடம் கேட்டால், இக்பால் பானுவை எப்படி வைத்திருந்தாரோ, எப்படி வைத்திருக்கிறாரோ அப்படி வைத்திருக்க வேண்டும் என்றுதான் ஒற்றை வரியில் பதில் சொல்லுவேன். அப்படித்தான் இருந்தது அவர்களுடைய வாழ்க்கை, அப்படித்தான் இருக்கிறது அவர்களுடைய வாழ்க்கை. முழுக்க முழுக்க தன் இணையரின் வாழ்க்கை முக்கியத்துவத்தை புரிந்து கொண்டு அது தனக்கு உடன்பாடு இருக்கிறதா இல்லையா என்பதையெல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு அவருக்கு பிடித்திருக்கிறது, இந்த உலகில் வாழ்வதற்கு அவர் வந்திருக்கிறார், அவர் வாழ்க்கையை அவர் வாழட்டும் என்ற ஒரு ஒரு முடிவு, ஒரு உதவி செய்யும் ஒரு மனப்பாங்கு, அதைத்தான் வந்து உண்மையிலேயே காதல்னு சொல்லுவோம். முழுமையான காதல் அப்படிங்கிறது அதுதான். முழுமையான காதல் அப்படிங்கிறது பிடிச்சு நிறுத்தி கைக்குள்ள இறுக்கி வைக்கிறது இல்லை. உனக்கு என்ன வேணும், நீ என்ன விரும்புகிற, எப்படியான வாழ்க்கையை நீ தேர்ந்தெடுக்க விரும்புகிற, தேர்ந்தெடுத்துட்டியா, இதுக்கு நான் என்ன உதவி செய்ய முடியும் அப்படி என்று முடிவெடுக்கக்கூடிய இணையர்களாக ரெண்டு பேரும் இருக்கும் இடத்தில்தான் முழுமையான நல்ல காதல் தோன்றும். மற்றதெல்லாம் காதல்ன்ற பேரில் ஏதோ பண்ணிட்டு இருக்கிறோம், இருக்கட்டும், பரவாயில்ல. ஆக தம்பியை நினைத்து கொண்டு நான் தொடங்குகிறேன். அவரோட வாழ்க்கை முழுக்கும் பானுக்காக, பானுவினுடைய கனவுகளுக்காக, பானுவினுடைய முடிவுகளுக்காக, பானுவினுடைய செயல்பாடுகளுக்காக, சிந்தனைகளுக்காக தன்னால் என்ன முடியுதோ, நான் வந்து முழுக்க தியாகம் பண்ணிட்டு வரணும் அப்படின்னு, ஏன்னா அவர் வாழ்க்கையை வாழ்றதுக்கு தான் அவர் வந்திருக்கார் இந்த உலகத்துல, அப்படி ஒரு விஷயத்த நம்ம சொல்லலை. அதையெல்லாம் மிகச்சரியாக புரிந்து கொண்டு நேரடியாக பேசி, எனக்கு இது வேணும், அது வேணுமா, சரி அதுக்கு நான் என்ன உதவணும், ஓ இப்படியான உதவியும் நீ எனக்கு கொடுத்தனா எனக்கு பரவாயில்ல, நல்லா இருக்கும், சரி அதை நான் செய்கிறேன் அப்படிங்கிறதுல வந்து அந்த அந்த காதலோட அழகை வந்து அங்கே பார்க்க முடியுது. நீங்க தோழர் சொன்னார் எப்படி அந்த கிராமத்துல இருந்து வெளியில வந்தாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம், அதே மாதிரி குவைத்துக்கு வெளிநாட்டுக்கு போயிட்டு எப்படி அவர் அங்க வந்து பணியில் இருக்கார், இவங்க வந்து இங்க களப்பணி செய்யறதுக்கு இவங்க தமிழகத்துக்கு வர்றாங்க, இந்தியாவுக்கு வர்றாங்க, தமிழகத்துக்கு வர்றாங்கன்னா அது ஒரு வேடிக்கையான ஒரு விஷயம், எங்குமே நடக்காது, எங்குமே நடக்காது வரலாற்றில் நான் குறிப்பிட்டேன் அந்த சமயத்துல. அப்பெல்லாம் எங்களுக்கு தெரியாது எதிர்காலத்துல இப்படி எல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. எதுக்கு வரீங்க, ஏதாவது ஒரு வேலை இருக்கா, இல்ல இல்ல வேலையெல்லாம் கிடையாது, இந்த வேலைன்னு இல்ல, ஒரு நியூஸ் ரீடராகவோ ஒரு ஜேர்னலிஸ்டாவோ ஆகலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு இருக்கு அப்படின்னாங்க. அது ஆரம்பத்துல, அதாவது குவைத்தை விட்டு இங்க வரணுங்கிற ஒரு முடிவை அவங்க எடுக்கும் பொழுது எனக்கு அது வந்து வித்தியாசமா தான் இருந்தது. கணவர் வந்து குவைத்தில வேலை செய்யும் போது ஒண்ணு என்ன பண்ணுவாங்க, தன்னுடைய மாமியார் வீட்டுல இருப்பாங்க அல்லது அம்மா அப்பா கூட இருப்பாங்க, அப்படி இல்லாம சென்னையில வந்து ஒரு வாடகைக்கு வீடு எடுத்து நான் வந்து இலக்கிய பணி செய்ய போறேன், நான் வந்து சமூக பணி செய்ய போறேன், நான் வந்து அரசியல் பணி செய்ய போறேன் அப்படின்னு ஒரு பெண் முடிவெடுக்கிறார் என்றால், அதுக்கு ஒரு ஆண் ஆதரவாக இருக்கிறார் என்றால், அதை விட ஒரு பெண்ணுக்கு என்ன வேணும் இல்ல. தம்பி இக்பாலுடைய அன்பு வந்து ரொம்ப அபரிமிதமானது. தன்னுடைய மனைவி மட்டும் இல்ல, மனைவிக்கு யாரெல்லாம் நெருக்கமா இருக்காங்களோ அவங்க எல்லாம் அவருக்கு நெருக்கமாயிடுறாங்க. அது எப்படி எங்க பார்த்திருக்கிறோம், எங்க பார்த்திருக்கிறோம், எனக்கு ஆரம்பத்துல சந்தேகமா இருக்கும், இவ்வளவு தூரம் வந்து ரொம்ப நெருக்கமா வர்றாங்க, அன்பை கொட்டுறாங்கங்கும் போது அவருடைய கணவர்கிட்டையும் நம்ம கேட்டுருவோம், பேசிடுவோம், எனக்கு அந்த மாதிரி எனக்கு தோணல் தொடக்க காலத்துல இருக்கும். இவரு அவங்கள விட அதிகமான அன்பை கொட்ட ஆரம்பிச்சார். அப்புறம்தான் நம்மளுக்கு ஓகே சரி இதுல ஒன்றும் சிரமம் இருக்காது, இந்த உறவு வந்து இல்ல, இவங்களுடைய அன்பை தவறுதலாக புரிந்து கொள்ளும் கணவர் இருந்து விட்டால் அவங்க வாழ்க்கைக்கு சிக்கலாச்சே அப்படிங்கிற கவனம் அன்னைக்கு இருந்தது. ரொம்ப தெளிவா இருந்தாங்க, ரொம்ப அந்த அனுபவம் வந்து ஒரு வித்தியாசமான அனுபவம். அது இக்பால் போன்ற ஒரு சிலரால் மட்டும்தான் முடியும்.
அப்புறம் பையன் ஃபாசில் பத்தி சொல்லணும், ஃபாசிலும் அதே மாதிரி தான், எப்படி முடியும்னு எனக்கு புரியல. அதே மாதிரியான அன்பு, அப்பா எப்படி என் மேல அன்பா இருக்கிறாரோ அதே மாதிரியான அன்பு. அப்படி அந்த குழந்தை வந்து இன்னைக்கு அம்மாவுடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றும்படி இன்னைக்கு லண்டன்ல படிக்கிறாரு அந்த தம்பி அப்படிங்கும்போது ரொம்ப மகிழ்வா இருக்கு. ஃபாசில் வந்து எங்கிட்ட, அண்ணா சமீம் என்ன சொன்னாலோ அதை நான் வந்து நான் நிறைவேற்றி காட்டுவேன் அப்படிங்கிற ஒரு முடிவோட, எத்தனை சிரமம் இருந்தாலும் சரி நான் வந்து ஒரு மிக நல்ல ஒரு இன்ஸ்டிடியூஷன்ல நான் பையனை நான் படிக்க வைப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. அது ரொம்ப மகிழ்ச்சியாகவும் பெருமையாகவும் இருக்குது. இப்போ ஃபாசில் இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எனக்கு அனுப்பிச்சாரு, நான் அதை வாசிக்கிறேன். ஹலோ அங்கிள், ஹோப் யூ ஆர் டூயிங் கிரேட். தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் அஸ் அட் தி ப்ரோக்ராம் இன் ஹானர் ஆஃப் மை மாம். யுவர் பிரசன்ஸ் அண்ட் சப்போர்ட் மெயின்ட் சோ மச் டு அஸ் அண்ட் இட் ட்ரூலி மேட் தி ஈவெண்ட் ஸ்பெஷல். வி செரிஸ் தி மெமரிஸ் அண்ட் லவ் யூ ஷேர்ட் வித் ஹர். எப்படி ஒரு புரிதல் பாருங்க. இப்படியான ஒரு நல் வாய்ப்பு பெற்ற பாணி இக்பால் மேல நமக்கெல்லாம் பொறாம தான் வரணும் இல்ல? எல்லாருமே ஆமோதிச்சிட்டீங்க, இருக்கு இருக்கு இல்ல? உண்மை உண்மை. சரி, இப்போ இந்த நிகழ்ச்சிக்கு எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்ச தம்பி வேடியப்பன் நான் சொல்லணும். முதல் முறையாக என்னுடைய பதிவுகளை எல்லாம் தொகுத்து புத்தகம் போடணும் அப்படின்னு முடிவெடுத்த போது எங்களுக்கு தெரியும் அது இப்போ அவ்வளோ ஆர்வம் இல்லை அப்படிங்கிற கதையெல்லாம் இப்போ சொல்ல வேண்டாம். விஷயம் என்னன்னா, நாங்கள் அழைச்சது வந்து வேடியப்பன் தான். உடனே என்னோட அலுவலகத்துக்கு வந்தாரு, வந்து பார்த்தாரு. என்னோட பதிவுகள் அவருக்கு பிடிச்சதோ என்னவோ தெரியாது, ஆனா பானு அதுக்கு எழுதின இன்ட்ரோவை படித்த உடனே அவர் கன்வின்ஸ் ஆயிட்டாரு. இல்லை வேடியப்பன் நான் ஒத்துக்கணும் தானே. ஏன்னா அப்போ அவங்க வந்து என்னை பார்த்ததே இல்லை, அவங்க அதுக்கு முன்னாடி என்னை சந்திச்சது இல்லை, முகநூலில் இருக்கிற பதிவுகளில் மட்டும்தான் வாசிச்சிருக்காங்க. அது அப்படியே தொகுத்து புத்தகமாக போடணும் அப்படிங்கிறது அவங்களுடைய எதிர்பார்ப்பாக இருந்தது. அப்போ சரி இப்படி சொல்லிட்டு இருக்காங்களே அப்படின்னு ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல நான் ஓகேன்னு நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் இதை போடணும் எனக்கு யாரும் தெரியாது, நீங்களே ஒரு பதிப்பகத்தால நீங்க வந்து டிசைட் பண்ணுங்கன்னு பானு சொல்லும் போது, வெடியப்பன் வந்து என்னுடைய நண்பர், அதுக்கு முன்னாடி நாங்கள் சந்திச்சிருக்கோம், பழனிக்குமார் சாருடைய நண்பர், இங்க ஐயனார் இருக்காரா, ஐயனாருடைய அப்பா, அவருடைய அப்பா, அவருடைய நெருங்கிய நண்பர். அவரு உடனே வேடியப்பன் முன்னாடி நாங்கள் சந்திச்சிருக்கிறோம், வேடியப்பனை தான் சொன்னாரு. அதனால நாங்கள் கூப்பிட்டதுக்கு அப்புறம் அவர் எங்க அலுவலகத்துக்கு வந்து பதிவுகள்லாம் பார்த்தாரு. பார்த்தப்ப அவர் ஒன்றும் முடிவு சொல்லலை, பார்த்துக்கிட்டே இருந்தாரு. அதுக்கப்புறம் கடைசியாக பாணி இக்பாலுடைய அந்த முன்னுரையை பார்த்த உடனேயே நான் வந்து பண்றேன் அப்படிங்கிற ஒரு விருப்பத்தை சொன்னாரு. இப்படித்தான் வந்து பாணி இக்பாலுக்கும் வேடியப்பனுக்குமான ஒரு உறவு நட்பு ஏற்பட்டது. அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக அவருடைய எழுத்துப்பணி, சமுதாய பணி, இலக்கிய பணி, அரசியல் பணி எல்லாத்துக்கும் வந்து தோழர் வந்து உற்ற துணையாக இருந்தாங்க. அதுக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அடுத்து நம்முடைய ஜீவசகாப்தன் சொல்லணும். தோழர் வந்து எங்களுக்கு நெருங்கிய நண்பர், கோட்பாடு ரீதியாக குடும்ப ரீதியாக ரொம்ப நெருக்கமானவர். நாங்கள் அப்படி ஒரு இவங்களுக்கு முன்னாடி இருந்த காலகட்டத்திலேயே ரொம்ப தூரம் டிராவல் பண்ணும்போது அதான் சொன்னாரே, அவர் சரியா புரிஞ்சுக்காம எங்க ரெண்டோருடைய நெருக்கத்தை புரிஞ்சுக்காம அவங்க சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க கிட்ட எங்க அண்ணனுக்கு நீங்க சரியான நேரம் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் புரிஞ்சுக்கிட்டாங்க. ஒவ்வொரு நண்பர்களையும் அவங்க பழகும் போது வாழ்க்கையோட புதிய பரிணாமத்தை அவங்க வந்து புரிஞ்சுக்கிறதுக்கும் அதை வந்து உள்வாங்குவதற்கும் அதுல வந்து தன்னுடைய சிறப்பு ஸ்கில்ல வந்து டெவலப் பண்றதுக்கும் அதை வந்து களத்துல செயல்படுறதுக்கும் ஒரு வாய்ப்பாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். அந்த மாதிரி அவங்களுடைய இதெல்லாமே வந்து உலகம் வந்து விரிந்து கொண்டே போனது. அப்படி அவருடைய உலகம் விரிவதற்கு மிக முக்கியமான காரணம் வந்து தோழர் ஜீவசகாப்தன் சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க வந்து எங்கிட்ட பேசியிருக்காங்க அதை பத்தி. அவருடைய சின்ன வயசுல இருந்தே அவருக்கு கிடைச்ச ஞான பால் மற்றவங்களுக்கெல்லாம் சாத்தியம் இல்லை. அம்மா தோழர் ஓவியா, அப்பா என்ன இவர், என்ன வேணும் அவங்களுக்கு, அப்படி ஒரு சிந்தனை சுரங்கத்தோடல இருந்து பிறந்தவர் இவர், வேற மாதிரி இருந்தா தான் வியப்பு, இப்படி எல்லாம் இருந்தாலும் எங்களுக்கு வியப்பிள்ளை தோழர், அங்கேயும் பொறாம கொஞ்சம் வருது. அது அற்புதமான ஆளுமை, அவரு மிக மிகச்சிறந்த சிந்தனையாளர். அப்ப இவர்கிட்ட பழகும் போது அவங்களுக்கு நிறைய கான்பிடன்ஸ் வருது, நிறைய சிந்தனையில வந்து ஒரு தெளிவு கிளாரிட்டி கிடைக்குது. எந்த மாதிரியான இப்ப வந்து எந்த மாதிரியான சித்தாந்தங்கள் வந்து எளிய மக்களுக்கான வாழ்வியலுக்கு உதவும் அப்படிங்கிற அளவுக்கான ஒரு லெவலுக்கு அவங்க போறாங்க. இப்படி எல்லாம் நம்ம இவர் ஜீவசகாப்தன் தோழர் வந்து ரொம்ப வருஷமா நான் பார்த்துட்டு இருக்கேன். மிகச்சிறப்பாக வந்து அவர் தன்னோட துறையில செயல்பட்டு இருக்கிறாங்க.
நிறைய பிளெஸிங் இன் டிஸ்கைஸ் அப்படிங்கிற மாதிரி நிறைய சவால்கள் எல்லாமே வந்து அவருக்கு வந்து மேலும் மேலும் அவரை மெருகேற்றினதை தான் நம்ம வந்து புரிஞ்சுக்க முடியுது. இப்போ ஜீவாட்டோட வந்து மிக அற்புதமாக போயிட்டு இருக்கு. இன்னைக்கு வந்த உடனே கூட நான் சொன்னேன், இந்த ஷர்ட் தானே நேற்று நடந்த டிபேட்ல போட்டிருந்தீங்க அப்படின்னு சொன்னேன். நேற்று பாலச்சந்திரன் ஐஏஎஸ் அவர்கள் என்னுடைய நெருக்கமானவர், அவரோட ஒரு பேட்டி எடுத்திருந்தாரு நேற்று, ரொம்ப அருமையா இருந்தது. இன்னும் நிறைய தடங்களையும் நிறைய சிகரங்களையும் கண்டிப்பா வந்து வெல்விங்க ஜீவா, என்னோட வாழ்த்துக்கள். இந்த மாதிரி ஆளுமைகளை எல்லாம் சந்திக்கிறதுக்கு இது ஒரு வாய்ப்பா இருக்குங்கிறதுனால நான் சொல்லி ஆகணும் அப்படிங்கிறதுனால சொல்றேன். அப்புறம் பேராசிரியர் ஜாகிர் ஹுசைன் அவர்களை பத்தி சொல்லணும். இந்த அரபு மொழியில வந்து தமிழுக்கும் அரபு மொழிக்கும் நேரடியாக டிரான்ஸ்லேஷனுங்கிறது இங்கிலீஷ்ல போகும் அப்புறம் வரும், நேரடியாக பல மொழிபெயர்ப்புகளை அவங்க கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க. பேராசிரியராக பணிபுரிவது மட்டுமல்லாம தமிழுக்கு வந்து அருங்கொடையாக திருக்குறள்ல ஆத்திசூடிய, அப்புறம் பாரதியார் பாடல, பாரதிதாசன் பாடல, அப்புறம் தமிழன்பண் பாடல் கூட இல்ல, தமிழன்பண் பாடல், இது மாதிரியான விஷயங்களை எல்லாம் தமிழுக்கு வந்து மொழிபெயர்த்து அதை வந்து தமிழுக்கு பெரிய கொடையாக அவங்க வழங்கிட்டு இருக்கிறாங்க. இது மிகப்பெரிய காரியம், மிகப்பெரிய அருஞ்செயல், இலக்கிய கொடை. அவர்களுக்கும் நமது நன்றியை நம்ம தெரிவிச்சுக்கிறோம். அவங்க பேசின உரையும் ரொம்ப அருமையாக இருந்தது, ரொம்ப நான் நெகிழ்வோட நான் கேட்டுட்டு இருந்தேன், ரொம்ப நன்றி. அப்புறம் இங்க கலைவாணி பேசினாங்க, கணீர் என்ற குரல்ல தன்னுடைய உரையை சொன்னாங்க. சென்ற நிகழ்வுலையும் அவங்க வந்து விருது வாங்கியிருக்கிறாங்க, இலக்கிய சுடர் விருது வாங்கியிருக்கிறாங்க. அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், நல்லா வருவீங்க, ரொம்ப அழகா பேசுறீங்க. முதல் முதலாக புத்தகம் எழுதுறவங்களுக்கு வந்து நம்ம அங்கீகரிக்கணும் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து ரொம்ப நல்ல கான்செப்ட். ஏன்னா நிறைய வருஷம் எழுதுறவங்க, நிறைய பாராட்டுகளை பெற்றவங்களுக்கெல்லாம் வந்து புதுசா நம்ம போய் பாராட்டணும் அப்படிங்கிற அவசியம் இருக்காது. அந்த வகையில இவங்க வந்து ரொம்ப அழகா அதோட நோக்கத்தை வந்து இவங்க டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஆனா அந்த வகையில இந்த முறை ரெண்டு பேருக்கு கொடுக்குறாங்க இலக்கிய சுடர் விருது. ரெண்டு பேரும் பெண்களாக இருக்கிறாங்க, அது ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம். அதுல சிறுபான்மை பிரிவை சேர்ந்தவங்களையும் இவங்க அடையாளம் கண்டு கொடுத்துருக்கிறதுங்கிறது இன்னுமே மகிழ்ச்சி, இரட்டிப்பு மகிழ்ச்சியாக இருக்கிறது. எழுத்தாளர் ஜெயாநவி அவர்களுக்கும், ஆமினா அஹ்மத் அவர்களுக்கும், முகமத் மன்னிக்கணும், ஆமினா முகமத் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நிறைய எழுதணும் நீங்க, குறிப்பா வந்து பெண்களுடைய உணர்வுகளை எல்லாம் இலக்கியம் என்ற பெயர்ல ஆண்கள் தான் எழுதிட்டு இருக்காங்க. பெண்களுடைய ஒரு பாடல், சினிமா பாடல் பாத்தீங்கன்னா ஆண் பாடுவாரு, பெண் பாடுவாங்க, பெண் பாடுற வரிகளை எல்லாம் ஆண் தான் எழுதுவாரு, அது எப்படிங்க சரியா இருக்கும் இல்ல? காரணம் என்ன அப்படின்னா, நம்ம அதுக்கான வாய்ப்பை கொடுக்கறது இல்ல, அல்லது நீங்க உங்களுக்கான வாய்ப்பை நீங்க எடுத்துக்கிறது இல்ல, இந்த ரெண்டுல ஏதோ ஒண்ணு இல்ல. பெண்ணுக்கான இலக்கியம், பெண் பொது தளங்கள் எல்லாம் ரெண்டு பேருக்குமே சமமாக இருக்கணும் அப்படின்னு சொல்றோம். ஜெண்டர் ஈக்வாலிட்டி பத்தி பேசும்போது, பாலின சமத்துவம் பத்தி பேசும்போது, பொது தளங்கள் அனைத்தும் ஆண் பெண் இருவருக்கும் சமமாக இருக்க வேண்டும். ஏன்னா மக்கள் தொகையில பாதி பெண்கள் இருக்கிறீங்க அப்படிங்கிறதுனால. அதே மாதிரி இலக்கியமுமே வந்து, இலக்கிய தளமுமே ஆண் பெண் இருவருக்கும் சமமாக இருக்கணும் அப்படின்னா, பெண்ணாக வந்து ஆண் சிந்திச்சு எழுதும் அந்த போகஸான ஒரு போக்கை வந்து நிறுத்தணும். அது ரொம்ப போகஸா இருக்கு, அது வந்து உண்மையாக இல்லை, நேர்மையாக இல்லை அந்த சிந்தனை. பெண் எழுதினால் மட்டும்தான் பெண்ணின் உணர்வுகள் வந்து, பெண்ணின் சிக்கல்கள் வந்து மிகச்சரியாக வெளிப்படும் அப்படிங்கிறத நம்ம வந்து இங்க பதிவு செய்ய வேண்டியிருக்கு. அது வந்து அப்படி பண்ண நடக்கணும் அப்படின்னு சொன்னா, நீங்க வந்து கூடுதலாக வந்து நீங்க வெளியில வரணும், எழுதணும் நிறைய. முதல் புத்தகங்கள் எழுதியிருக்கிறீங்க, மகிழ்ச்சி. அதுவும் எவ்வளவு சவால்களுக்கு இடையில நீங்க எழுதுனீங்கிறத நீங்க சொல்றீங்க. அதே மாதிரியான சவால்களை சகோதரிகளும் வந்து சந்திச்சிருப்பாங்க. நிறைய எழுதணும், நிறைய எழுதணும். அப்போதான் வந்து நம்ம வாழ்க்கையில நம்ம எதிர்கொள்ற எல்லா சிக்கல்களையும், அல்லது இனிமையான அனுபவங்களையும் கூட இருக்கலாம், சிக்கல்களை மட்டும்தான் எழுதணும்லாம் நம்ம சொல்லல, இனிய அனுபவங்களாக கூட இருக்கலாம், எல்லா உணர்வுகளையும் நேர்மையாக படைப்புகள்ல வெளிவர்றதுக்கு வாய்ப்பா இருக்கும். அதனால நீங்க எல்லாரும் நீங்க அதை செய்யணும் அப்படிங்கிற வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். மென்மேலும் நிறைய விருதுகள் நீங்க வாங்கணும் எதிர்காலத்துல. மற்றபடி இந்த நிகழ்ச்சிக்கு இத்தனை பேர் வந்திருக்கிறீங்க, ரொம்ப பெரிய விஷயம். இத்தனை பேர் வந்து இந்த நிகழ்ச்சியை வந்து சிறப்பு செய்யறது அப்படிங்கிறது இந்த காலத்துல எல்லாம் வந்து ரொம்ப சாத்தியம் இல்லாத விஷயம். இதெல்லாமே அவர் அழகா சொன்னாரு, பரிவார்ன்ற ஒரு வார்த்தையில, ஒரு குடும்பம் போன்ற ஒரு எண்ணத்துல, ஒரு 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 சிந்தனையில நீங்க எல்லாம் இங்க குடும்பி இருக்கிறீங்க.
உங்க அத்தனை பேருக்கு அத்தனை பேரையும் இன்னைக்கு நான் இந்த நிகழ்வுல சந்திக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது அப்படிங்கிறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். சிவராம் வந்திருக்கிறாரு, கௌதமன் வந்திருக்கிறாரு, நிறைய நண்பர்கள் எனக்கு தெரிஞ்ச முகங்களா இருக்காங்க, ஜாகிர் இருக்காரு, ஹக்கீம் இருக்கிறாரு, நிறைய நண்பர்கள் இருக்காங்க, ரொம்ப மகிழ்ச்சி. என்ன பானு பத்தி நான் என்ன சொல்றதுக்கு இருக்கு, எதுவுமே சொல்றதுக்கு இல்லை. அந்த அளவுக்கு வந்து வாழ்க்கையில நிறைய பாதிப்புகளை ஏற்படுத்திட்டு குறுகிய காலத்துல போயிட்டாங்க. வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து உயிர் போட வாழ்ந்தா மட்டும்தான் வாழ்க்கை, வாழ்ந்துடணும், வாழதான் வந்திருக்கோம், சும்மா பொழைச்சு கிடக்குறோம் அப்படிங்கிறது நம்ம சைட்ல பேசுவாங்க, சிவகாசி சைட்ல பஞ்சம் பிழைக்க போயிருக்காண்டா அப்படிவாங்க இல்லையா, நல்லா வாழ்ந்துட்டான்டா அப்படிமா. ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு, வாழ்றது வேற பொழைக்கிறது வேற. பிறந்துட்டமா பொழைக்க கூடாது, வாழணும் இல்ல. அப்ப வாழணும் அப்படின்னு சொன்னா அது இவங்களை இந்த அம்மா மாதிரிதான் வாழணும். வாழ்க்கையில எதையுமே சமரசம் பண்ணிக்க மாட்டாங்க, எல்லாத்தையுமே நான் வாழ்வேன், இது எனக்கானது, இது எனக்கு வேணும் அப்படிமாங்க. அது ரொம்ப அழகான ஒரு விஷயம். உங்களுக்கு தேவைய உங்களுடைய தேவையை ஒரு ஜீவன் அசர்ட்டிவா எனக்கு தேவை அப்படின்னு சொல்லுது, தன்னுடைய தேவையை சமரசம் இல்லாம பறிச்சு எடுத்துக்கிடுது அப்படிங்கிறது எல்லாமே வந்து ரொம்ப ரசிப்பதற்கான ஒரு விஷயம், ரொம்ப ரொம்ப மிக சரியான ஒரு நிலைப்பாடு. எத்தனையோ வந்து மூட நம்பிக்கைகள், கட்டுப்பாடுகள், என்னென்னவோ வந்து கண்டிஷன்ஸ்ன்னு சொல்லுவோம், மென்டல் கண்டிஷன்ஸ், பிசிக்கல் கண்டிஷன்ஸ், ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், அதை எல்லாமே வந்து எல்லாத்தையும் சரி அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், அதை பத்தின பிரச்சனை எனக்கு இல்லை, எனக்கு தேவை என் வாழ்க்கையை வாழ்றது, அது படிப்பதாகட்டும், எழுதுவதாகட்டும், நாலு பேருடன் பழகுவதாகட்டும், நாலு விஷயங்களை கற்றுக்கொள்வதாகட்டும், இலக்கியத்திற்கு பங்களிப்பதாகட்டும், இந்த சமுதாயத்திற்கு களப்பணியாற்றுவதாகட்டும், அல்லது அரசியல் பொறுப்புகளை ஏற்று அரசியல் செய்வதாகட்டும், அது எல்லாமே நான் பண்ணுவேன் அப்படிங்கிறத அந்த குறுகிய காலத்துல வேக வேகமா செஞ்சு முடிச்சுட்டு மறைஞ்சிட்டாங்க. அது ஒரு சின்ன சாம்பிள்னு நம்ம சொல்லலாம். அந்த ஒரு பகுதி வந்து எவ்வளவு நாள் நீளமா வாழ்றோங்கிறது கூட பெருசு அளவுல முக்கியம் இல்லை, பார்த்துக்கோங்க. ஷார்ட்டா வாழ்ந்து அதை மீனிங்ஃபுல்லா வாழ்ந்தாலே அது வந்து மிகப்பெரிய ஒரு நல்ல வாழ்க்கை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். என்ன அந்த வகையில வந்து அந்த வாழ்ந்த காலகட்டத்தை வந்து நீங்க ஜட்ஜ் பண்ணலாம் முடியாது, ஜெயிச்சாங்களா தோத்தாங்களா, எவ்வளோ சாதிச்சாங்க என்ன சாதிக்காம விட்டாங்க அப்படியெல்லாம் கிடையாது. பொருளோடு வாழ்ந்தார்கள், மகிழ்வோடு வாழ்ந்தார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சுதான் நம்ம வந்து அடையாளம் காணணும் அப்படின்னு. படைப்புகள் கொடுத்தாங்க, இன்னைக்கு எல்லாம் பேசினாங்க, ஒரு நல்ல ஒரு முன்னோடியாக இருந்தாங்க. குவைத்தை பொறுத்த மட்டும் எல்லாருக்கும் அறியப்பட்டவர்களாக இருக்காங்க. அது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்டா நான் பாக்குறேன். என்ன அப்படின்னா, நம்மை அடையாளம் காட்டிக்கொள்வது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமா இருக்கு, அது உயிர் போட ஒரு முக்கியமான கூறா இருக்கு. சும்மா வந்து நான் வந்து அது என்ன லோ ப்ரொஃபைல் மெயின்டைன் பண்றேன், நான் இருக்கிறது எனக்கு அடையாளமே தெரியாத அளவுக்கு நான் இருக்க போறேன் அப்படிங்கிறது ஏன், எதுக்கு இருக்கணும், பிறந்திருக்கிற தானே, நீ ஒரு உயிரி தானே, ஒரு சடலம் தான் அப்படி இருக்கும், நீ ஏன் இப்படி இருக்கிற அப்படிங்கிற கேள்வி வருது பார்த்தீங்களா. அந்த உயிர் போடு தன்னை அடையாளம் காட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு தன்மையை வந்து தொடர்ச்சியாக நான் வாழ்க்கிட்ட நான் பார்த்தேன். ரொம்ப அழகான வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறாங்க. அப்பப்போ அப்படியே நினைவுபடுத்திக்கிட்டே போவாங்க, போற பாதையெல்லாம் எனக்கு நினைவு வரும். போதுமான அளவுக்கு அன்னையருக்கு அன்னைக்கே வருத்தப்பட்டாச்சு அழுதாச்சுன்னா அதுக்கடுத்து அழுகிறதுக்கு தயாரா இல்லை. அதையெல்லாம் மனசுல நம்ம எடுத்துட்டு நம்ம அடுத்தடுத்த தலைமுறைக்கு அதே தன்மைகளை நம்ம வந்து பகிர்ந்து போவோம். வாழ்க்கையே அன்பை கொடுப்பதற்கும் அன்பை பெறுவதற்கும் தானே, அதை தாண்டி என்னத்தை சாதிக்க போறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. அடுத்தடுத்த தலைமுறையோடு நாம வந்து அதே மாதிரியான உறவுகளோடு நம்ம பயணத்தை தொடர்வோம் அப்படிங்கிறது தான் நான் வந்து இது தந்த செய்தியாக நான் உணர்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சி, நன்றி எல்லாருக்கும். சிறப்பாக இந்த நினைவேந்தல் நிகழ்வினை நீங்க நடத்தி முடிச்சிருக்கீங்க, ஆர்கனைஸ் பண்ணவங்க எல்லாருமே, அவங்க எல்லாருக்கும் என்னோட நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.